ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உடல் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அயன் Calcium, விட்டமின் புரோட்டீன்ஸ் எல்லாமே Important தான் இன்றைக்கி இந்த கேல்சியம் குறைபாடுனால என்ன பாதிப்புகள் ஏற்படுதுனோ இந்த Calcium குறைபாடுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் அயனும் Calcium ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேல்சியம் குறைபாடு ஏற்படுறதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது இதனால நமக்கு நோய் தொற்று சீக்கிரம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது மூட்டு தேய்மானம் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் பல்வலி தசைப்பிடிப்பு உடல் சோர்வு சில பேருக்கு நெகம் சீக்கிரமே உடஞ்சிரும் அதுக்கு இந்த கால்சியம் குறைபாடு ஒரு காரணம் பெண்கள் கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க மென்சுரல் சைக்கிள் அப்பையும் ப்ரெக்னன்சி டைம்லையும் கால்சியம் வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால பெண்களுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்படும் ஆண்களோ பெண்களோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பார்க்குற வேலையில் சுறுசுறுப்பாக ஈடுபாடு காட்ட முடியும் நம்ம அன்றாட உணவுகள்லையே இந்த உணவுகளை சேர்த்துக்கிட்டாலே கால்சியம் குறைபாடு ஏற்படாது இதுக்குன்னு தனியாக எந்த டேப்லெட் எடுத்துக்கணுன்னு அவசியமும் கிடையாது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பால் ரெகுலராக ஒரு நாளைக்கு கால் லிட்டர் பால் சாப்பிட்டு வந்தாலே கால்சியம் நமக்கு மெயின்டைன் ஆகும் முக்கியமாக கீரைகள் இதை நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துக்கணும் சில பேரு இதோட மகத்துவத்தை தெரிஞ்சும் நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டு வந்தாலே நமக்கு எந்த நோயுமே அகத்தி கீரை இந்த கீரையில அறுபத்தி மூன்று சத்துகள் இருக்கு வைட்டமின் ஏ பி சியும் இருக்கு நூறு கிராம் அகத்தி கீரையில ஆயிரத்தி நூத்தி முப்பது மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் இருக்கு அரைக்கீரை நூறு கிராம் அரைக்கீரையில முன்னூத்தி அறுபத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு கேரட் கீரை அதாவது கேரட்டோட இலை இது நூறு கிராம் சாப்பிட்டா முந்நூற்றி நாற்பது மில்லிகிராம் கேல்சியம் கிடைக்கும் தூதுவளை கீரை நூறு கிராம் தூதுவளை கீரையில் முந்நூற்றி முப்பத்தி நாலு மில்லிகிராம் கேல்சியம் இருக்கும் முளைக்கீரை இது பல் பல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி முருங்கைக்கீரை வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம் இந்த கீரைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உணவோடு சமைச்சு சாப்பிட்டு வந்தால் எலும்பும் பல் சம்பந்தப்பட்ட நோய்களும் ஏற்படாது எலும்பு தேய்மானம் பல்வலி மூட்டு வலி இது எதுவுமே இருக்காது இரவு நேரத்தில் கீரைகளை சாப்பிடக்கூடாது ஏன்னா கீரைகள் சீக்கிரம் டைஜஷன் ஆகாது அதனால் அதை காலையில் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா மதிய உணவில் சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு இரு வேளைகள் கீரை சேர்த்துக்கிட்டா நம்ம உடலில் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அடுத்ததா சோயா பால் தயிர் சீஸ் கொத்தமல்லி துவையல் செஞ்சு சாப்பிட்டா கால்சியம் கிடைக்கும் அத்திப்பழம் இந்த அத்திப்பழத்துல அயனும் கால்சியமும் நிறையா இருக்குது இந்த அத்திப்பழத்தை சாப்பிடலாம் ஆரஞ்சு டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸாவும் குடிச்சுக்கலாம் மீன்களில் மத்தி மீனில் கால்சியம் அதிகம் இருக்குது அது மாதிரி இறாலும் கால்சியம் அதிகம் இருக்குது இது மாதிரி கால்சியம் நிறைந்த மீன்கள் காய்கள் பழங்கள் சாப்பிட்றப்ப கால்சியம் குறைபாடு ஏற்படாது போன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாது மூட்டு தேய்மானம் மூட்டு வலியும் இருக்காது மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்